தமிழகத்தில் சென்னை மண்டலத்தை தவிர்த்த பிற மாவட்டங்களில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் கொரோனா நோய் தடுப்பு பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அம்மா அரங்கத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் C. விஜய் பாஸ்கர், தலைமைச் செயலாளர் K. சண்முகம், சிறப்பு அதிகாரி J. ராதா கிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் கொரோனா தொற்று சற்று அதிகரித்துள்ளதாக கூறினார். பிற மாவட்டங்களில் கொரோனா கட்டுக்குள் உள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் நாள்தோறும் 13,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்த அவர், இதுவரை 56% பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளதாக கூறினார். இந்தியாவிலேயே கொரோனாவில் இருந்து குணமடைவோர்களின் விகிதம் தமிழகத்தில் தான் அதிகம் என்று அவர் தெரிவித்தார். இங்கு கொரோனா பாதித்தவர்களில் 0.8% பேர் மட்டுமே உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு கொள்முதல் செய்த 2,71,000 கொரோனா பரிசோதனை கருவிகள் தமிழகம் முழுவதும் உள்ள 43 பரிசோதனை மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், மேலும் 11,51,000 கருவிகள் தமிழக அரசு கொள்முதல் செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது தவிர மத்திய அரசு வழங்கியுள்ள 12,50,000 கருவிகளும் தமிழகம் வந்தடைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் உயிர்காக்கும் சுவாச கருவிகள் அதிக அளவில் இருப்பு உள்ளதாகவும், கொரோனாவை தடுக்கும் விதத்தில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா முகக்கவசம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை 4:30 மணிக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு குறித்து முதலமைச்சர் ஆளுநர்களுடன் விவாதிக்க உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.